ரன் பண்ணிட்டு வந்திருப்பான் வரும்பொழுது ஹேமிட் சொல்லுவார் அங்கே சம்மன் வந்துட்டு இருக்காங்க ஹு ஹி அப்படின்ற போல் கேட்பார் கேட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிருப்பாங்க செக்ஷன் ஒன்னை முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் செக்ஷன் டூ அது உடைய தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் த கிங் ரவுண்ட் ஒன்ஸாக எ பியர்டு மேன் கம் ரன்னிங் அவுட் ஆஃப் த ஃபுட் த மேன் ஹெல்த் ஹீ சான்ஸ் ஃப்ரெஸ்ட் அகேன்ஸ்ட் ஈஸ் ஸ்டம்மக் அண்ட் பிளட் வாஸ் ஃப்ளோவிங் ஃப்ரம் அண்டர் தம் வென் ஹீ ரீச் த கிங் ஹீ ஃபில் பெயிண்டிங் அண்ட் த கிரவுண்ட் மோனிங் ஃபீப்லி இப்போ வந்து கிங்கு அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் செக்ஷன் ஒன்றில் ஹர்மிட் சொல்லுவார் சமூக நேரம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ வந்து அவர் சொன்னதுக்கு அடுத்து இவர் வந்து அப்படியே டேர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படியே அவருடைய கழுத்தை திருப்புறாரு திருப்பும்போது அப்படி திரும்பி பார்க்கறாரு அங்கே ஒரு பியர்டு மேன் பியர்டு மேன்னால் தாடி வச்ச ஒருத்தன் வந்துட்டு ஓடி வரான் எங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்டு உட்டுனா ஃபாரஸ்ட்லேருந்து அந்த காட்டில் அடர்ந்த காட்டிலேருந்து ஓடி வரான் வேகமாக ஓடி வரான் அதுக்கு அடுத்தது அவனுடைய கையை வந்துட்டு வயிற்றில் ஐத்திக்கிட்டு அதாவது வலி நல்லா வயிற்று ஸ்டமக்கு பெயினாக இருந்தது எப்படி நம்மலாம் அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு நம்ம அழுவோம் அதே போல் இந்த இடத்துல என்ன பண்ணா அவருடைய ஸ்டம்மக்கை ஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு பார்த்தீங்கனாக்கா அவர் வயிறு சம் பிளேஸ்லருந்துட்டு பிளட்டு வந்து ஒழுகிட்டே வருது ஃப்ளோவிங் ஆகிட்டே இருக்குது அது அவர் மேலே ஃபுல்லாக அப்படியே ஒழுகிட்டே வருது அப்போ வந்து அந்த கிட்டே வந்துட்டு அவர் ரீச் ஆகிட்டார் ரீச் ஆகுடனே பெயினிங் பெயினிங் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனாக்கா அவர் மயக்க நிலையில் அப்படியே வராரு வந்துட்டு இருக்கிறாரு அப்படியே கீழே அப்படியே விழுறாரு அந்த கிங் இருக்காங்க அவருக்கு முன்னாடி அப்படியே கீழே விடுறாங்க விழுந்துட்டு மார்னிங் மார்னிங்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா அந்த க்ரை பண்ணுறது முணுகுறது அந்த வலி நல்லா கத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படியே வீக்காக இருக்காங்க பீப்லி அப்படின்னாலுமே வீக்காக அப்படியே கீழே விழுறாரு த கிங் அண்ட் ஹேமிட் அண்ட் ஃபர்ஸ்டன் த மேன்ஸ் கிளாத்திங் இப்போ வந்துட்டு கிங்கும் ஹோமிட்டும் அவர் ட்ரெஸ் ட்ரெஸ் இருக்கிறாரு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அழிக்கிறாங்க அன்பஸ்ட்னாக்கா ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் ரெண்டு பேருமே ரிமூவ் பண்ணுறாங்க தேர் வாஸ் ஏ லார்ஜ் உன் இன் இ ஸ்டம்மக் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணும்போது உண்டு உண்டுனால் ரொம்ப பெரிய காயம் அவருடைய ஸ்டமக் பிளேஸில் பெரிய காயம் அப்படியே இருந்துகிட்டு இருக்குது அதுக்கடுத்து த கிங் வாஷ்டு இட் இஸ் பெஸ்ட் ஹீ குட் அப்போ என்ன பண்ணுன்னா கிங்கு அந்த அவருடைய அடிப்பட்ட இடத்த வந்து வாஷ் பண்ணுறாரு ஏன்னா எந்தளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அவருடைய ஸ்டமக் வந்து கிளீன் அந்த இது பிளட்டு அந்த இதுவெல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து வாட்டர் வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் பேண்டேஜ் இட் இஸ் ஹீஸ் அண்ட் கட்சிப் வித் எ டவுல் த hermit ஹேட் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா அவர் கையில் ஹேண்ட் கட்சிப் வச்சுருந்தார் அது உதவியாக பேண்டன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் டவல் டவுல்னால் அந்த துண்டு வச்சுட்டு அதை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் கூட வந்து ஹார்மீட் இருக்கிறாரு பட் த ப்ளட் உட் நாட் ஸ்டாப் ஃப்ளோவிங் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இது போல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன அந்த blood வந்துட்டு இன்னமும் வந்துட்டே இருக்குது அந்தளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ண முடியல அந்த அளவுக்கு இருக்குது அண்ட் த கிங் அகெயின் அண்ட் அகைன் ரிமூவ் த பேண்டேஜ் சோக்குடு வித் வாம் பிளட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதே போல் சரி ப்ளட்டும் வந்துட்டு இருக்குது அவரும் அதனால் விடவே இல்லை மறுபடியும் மறுபடியும் பேண்டேஜ் பண்ணுறாரு மறுபடியும் ரிமூவ் பண்ணி மறுபடியும் நியூ பேண்டேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அந்த பிளட்டை வந்து வார்ம் பண்ணணும் ஏன்னா அந்த தான் அந்த பிளட் வராமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ இவங்க அப்படியே மகே நகேன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கட் அவுக்குறாங்க பேண்டேஜ் போடுறாங்க இதே போல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வென் அட் லாஸ்ட்டு பிளட் சீஸ் டு ஃபுளோவிங் த மேன் ரிவ்யூவ்டு அண்ட் ஆஸ்க்டு ஃபார் சம்திங் டூ ட்ரிங்க் அதுக்கு அடுத்தது இப்போ ப்ளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் ஆகுது டே அப்படின்னா ஸ்டாஃப் அப்போ லாஸ்ட்டு அந்த ட்ராஃப் வந்து ஸ்டாப் ஆகும்போது அப்படி பொறுமையாக அவன் வந்து கண் விழிக்கிறான் விவிங்கன்னா அப்படியே பழைய நிலைமை திரும்புதல் இல்லை கண் விழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து அப்படியே கண் விழிக்கிறார் வீழ்ச்ச உடனே அவர் வந்து தண்ணி கேட்குறாரு எதனால் எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ற போல் அவர் கேட்குறாரு ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கு இல்லையா அதனால் வாட்டர் கேட்குறாரு இந்த கிங் ப்ராட் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் கேவ் இட் டூ இம் இப்போ என்ன பண்ணுன்னா கிங்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்ரு போய்ட்டு கொண்டு வந்து அவர் கொடுக்குறாரு ஏன்னா குடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு மீன் வைல் த சன் ஹேட் செட்டு அந்த டைமில் இப்போ வந்து முன்னாடி பார்த்தோம் இவருக்கு இயர்லி மார்னிங் வந்துட்டார் அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேஸ்ட் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து சன் செட் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து சன் வந்து மறைஞ்சிடுச்சு ஹேண்ட் ஹீட்டு ஹேட் பிகேம் கூல் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து குளிர் அது போல் குளிர டைம் போல் இருக்குது ஸோ த கிங் வித் த hermit's செல்ஃப் carried ஹுண்டட் மேன் இன் டு த ஹெட் அண்ட் லேடு ஹீம் அண்ட் த பெட் அப்போ முன்னாடி சொன்ன போல் ஏற்கனவே குளிருது பயங்கர கோல்டாக இருந்ததுனால கிங்கும் அதுக்கடுத்து ஹெர்மிட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அடிப்பட்டவனை உள்ளார அந்த ஹர்ட்குள்ளார கூட்டு போகிறாங்க ஏன்னாக்கா எங்கள் விட்டாக்கா ரொம்ப குளிர் ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து அடிபட்டுச்சு அப்புறம் இன்னும் அதிகமாகிடு அவங்கள வந்து உள்ளார கொண்டு போகிறாங்க அந்த குடிசை அட்னா குடிசைக்குள்ளார கொண்டு போயிட்டு லைடு லே லைடு ஓகே லேனா அப்படியே படுக்க வைக்கிறாங்க லைட்டுனா பாஸ்ட் ஸ்டேண்ட்ஸு அந்த பெட்டில் அவங்கள வந்து படுக்க வைக்கிறாங்க லையிங் அண்ட் த பெட் த மேன் க்ளோஸ்டு டு ஹீ சைஸ் அண்ட் வாஸ் குவாய்ட் அப்போ அதில் படுக்கும்போது அப்படியே சைலண்ட்டாக அப்படியே படுத்துட்டார் ஏன்னா வழினால அப்படியே அவர் வந்து குவாய்ட்ன்றது அந்த இடத்துல சைலண்ட்டாக அமைதியாக அப்படியே படுக்கிறாரு படுக்கிறாரு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் பட் த கிங் வாஸ் ஸோ டயர்டு இப்போ வந்து இப்போ அந்த கிங் வந்து எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு ஃப்ரம் ஹிஸ் வாக் அண்ட் ஃப்ரம் த ஒர்க் ஹீ ஹேட் டன் தட் ஹீ க்ரன்ச் டவுன் அண்ட் த்ரஷ் ஓல்டு ஏன்னா அவர் வந்து காலில் இருந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்பார் இல்லை வந்து ஹார்ஸில் வந்து ரைட் பண்ணியிருப்பாரு இல்லையா அதனால அவருக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு டயர்ட் ஆனால் அவரால் முடியல அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா த்ரெஷ் ஹோல்டு த்ரெஷ் ஓல்டு அப்படின்னாக்கா அந்த ஹட்டு உடைய அந்த வாசல்னு சொல்லுவோம் பாருங்க போர்ச்சி அது போல் இருக்கிற இடம் தான் த்ரஷ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவர் வந்து கிரன்ச்சு க்ரன்ச்சுன்னா அந்த இடத்துல வந்து அது பெண்டாயி அது படுக்காமல் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி தூங்குவாங்க இல்லையா அது போல் அவர் வந்து வாசலில் படுத்துட்டு குனிஞ்சிட்டு தூங்குறாரு ஓகேவா அப்படியே உட்காண்டோடனே அப்படியே இப்போ டக்குன்னு அவர் தூங்கிட்டார் அந்த க்ரன்ச்ச்டானது பெண்டாயி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து தூங்கிட்டார் தூங்கினோடனே அவர் வந்து ஆழ்ந்து தூங்கினா எப்படி அந்த ஸ்னோர் வரும் குரட்டையெல்லாம் வரும் இல்லையா அது போல் அவர் சவுண்டோடு ரொம்ப தூங்குறாரு அது எந்த டைமாக இருக்குதுனாக்கா அந்த நைட்டு ஃபுல்லாகவே சம்மர் நைட்டு ஓகேவா சம்மர் நைட்னால் அதாவது இப்போ இந்த மே மந்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா மே மந்த்தெல்லாம் என்ன வேணாக்கா சம்மர் டைம் வரும் அதுபோல் டைமில் அவர் வந்து ஆழ்ந்து அந்த நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டார் When he awoke in the morning, it long before he could remember where he was, or uh, who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with the shining eyes. Forgive me, said the bearded man in a weak voice when he saw that the king was awake and was looking at him. இப்போது கிங்கு அவ்வர்க் அவ்வொர்க்னா ஒர்க் அப் ஆகிறது எழுந்திருக்கிறது தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கிறாரு அப்படியே ஸ்லோவாக எழுந்திருக்கிறாரு அந்த மார்னிங்கில் எழுந்திருக்கிறாரு அப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது அவருக்கே தெரியல நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னு அவருக்கே தெரியல அதான் சொல்லியிருக்காங்க வேர் ஹி வாஸ் அவர் நம்ம எங்கே இருக்கிறோம் இது எந்த இடம் அப்படின்னு அவருக்கு தெரியாமல் இருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து அங்கே யார் ஹூ வாஸ் த ஸ்ட்ரேஞ்ச் பியர்ட் மேன் யாரும் ஒருத்தன் வந்து படுத்துட்டு இருக்கானே தாடி வச்சுக்கிட்டு பெட்டில் யாரையே படுத்துட்டு இருக்கிறானே யார் அப்படின்ற போல் அவர் வந்து அந்த கிங் அப்படியே அவருக்கு பேசிக்கிறார் அவர் யோசிக்கிறார் யோசித்த உடனே கேசிங் கேசிங்னா அப்படியே பார்க்குறது உத்து பார்க்குறது தான் கேசிங் சொல்கிறாங்க இன்டென்ட்லி உடனடியாக அப்படியே பார்க்குறாரு எதெல்லாம் அவருடைய அந்த கண் அடி தூக்கத்தில் அடி மார்னிங் இருந்தவுடனே நமக்கு அப்படியே ஒரு மாதிரியாக சோம்பலாக இருக்கும் இல்லையா அதுபோல் அந்த ஷைனிங் ஐஸ்டாக அப்படியே பார்க்குறாரு யார் அப்படியே உத்து பார்க்குறாரு அதுக்கு அடுத்தது அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது அந்த உத்து பார்க்க இல்லையா அது பக்கத்தில் ஒரு வாய்ஸ் ஒன்று கேக்குது என்ன கேக்குது அப்படின்னாக்கா மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர்டட் மேனை வந்து சொல்கிறான் ஃபர்க்யூ மீனா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்கான வாய்ஸ் ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருந்துச்சு இல்லையா அவர் வந்து ஹுண்டடாக இருந்தார் அதனால வந்துட்டு வீக்காக அப்படியே பேசுகிறாரு அப்படியே பார்க்குறாரு வென் ஈ சா தட் கிங் அவ் அப்போ அந்த கிங்கு வந்துட்டு எழுந்த உடனே அவரை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு அவரை பார்த்துக்கிட்டே அப்படி சொல்கிறாரு ஐ டூ நாட் ஹியூ ஐண்ட் ஹாவ் நத்திங் டு ஃபர் கிவ் யூ ஃபார் செட் த கிங் இப்போ வந்து கிங் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த மேன் வந்து ஆல்ரெடி பியர்டட் மேனை வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறேன்னாக்கா எனக்கு வந்து நீங்கள் யாருன்னே தெரியாது நான் எதுக்கு உங்களை வந்து மன்னிக்கிட்டோம் அப்படின்ற போல சொல்கிறாரு நான் இதுக்கு என்ன மணிக்கத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற போல கிங்கு சொல்கிறாரு யூ டூ நாட் நோ மீ பட் ஐ நோ யூ ஐ ஆம் தட் எனிமி ஆஃப் யூ வேர்ட்ஸ் ஊஸ் கோ டு ரிவென்ச் ஹிம் செல்ஃப் அண்ட் யூ ஆனால் உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து ஒரு எனிமி நான் வந்து ச நான் எனக்குள்ளே நான் சத்தியம் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா வந்து உங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்ட்டு எனக்குள்ளேயே நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் ஸ்வே ஸ்வியருடைய தான் ஸ்பேர் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்போர்னா சத்தியம் செய்யுது சபதம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன் நானே எனக்குள்ளேயே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் யூ எக்ஸ்கியூட்டட் ஹீஸ் பிரதர் அண்ட் சைஸ்டு ஹீஸ் ப்ராப்பர்ட்டி ஏன்னாக்கா நான் எதுக்காக உங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்கியூட்ட எக்ஸ்கியூட்டட் அப்படின்னாக்கா நாடு கடத்துதல் என்னுடைய பிரதரை வந்து நீங்கள் வந்து நாடு கடத்திட்டீங்க அவனை பழி வாங்கி அது மட்டும் இல்லாமல் சீஸ்டு சீஸ்டு மீன்ஸ் அவனுடைய ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கைப்பற்றிட்டீங்க அதனால் நான் உங்கள் மேலே கோவத்தில் நான் வந்து உங்களை கொல்லணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐ நியூ யூ ஹேட் கான் அலோன் to see the Hermit எனக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு hermit பார்க்குறதுக்காக தனியாக போனீங்க போனீங்க அப்படின்றதே எனக்கு தெரியும் அதனால் நான் வந்தேன் பின்தொடர்ந்து வந்தேன் அண்ட் ஐ ஐ ரிசால்வ் டு கில் யூ அண்ட் யுவர் வே பேக் அதனால தான் நான் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு நான் உங்கள் பின்னாடி பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தேன் உங்களை கொள்றதுக்காக வந்துகிட்டு இருந்தேன் பட் த டே பாஸ்டு யூ அண்ட் யூ டிட் நாட் ரிட்டன் ஓகேவா நான் வந்து உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நாளும் போயிடுச்சு ஆனால் நீங்கள் வந்து ரிட்டன் வரவே இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் மை அம்புஷ் டு ஃபைண்ட் யூ அப்போனது அம்பிஷ் அம்பூஷ் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனாக்கா பதுங்கிறது அப்போ நான் பதுங்கியிருந்தேன் உங்களை அட்டாக் பண்ணி எப்படியாச்சும் கொண்டு வரணுன்றதுனால நான் பதுங்கிருந்தேன் ஆனால் வந்து நீங்கள் வரலை ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் மை அம்புஷ் டு ஃபைண்ட் யூ அண்ட் கேம் அஃப் யுவர் பாடி கார்ட் அண்ட் தே ரெக்கக்னைஸ் மீ அண்ட் உண்டட் மீ அப்போ நீங்கள் வராததுனால நான் என்ன பண்ணேன் உங்களை பின் இருந்தேன் அம்பிஷ் அப்படின்னாலுமே நான் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணதுக்காக உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நீங்கள் வராததுனால நான் என்ன பண்ணாக்கா அதன் வழியாக நான் போயிட்டே இருந்தேன் உங்களை தேடிக்கிட்டு வந்துட்டே இருந்தேன் அந்த டைமில் வந்து உங்களுடைய பாடி கார்டு என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க ரெகக்னைஸ்னால் அடையா அது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க நான் யாருன்றதை அவங்க தான் என்னை வந்து காயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் தம் பட் யூ ஷுட் ஹாவ் பிளட் டு டேத் ஹேட் நாட் ரெஸ்டு மை ஹோண்ட் ஐ விஷ் டு கில் யூ அண்ட் யூ ஹேவ் சேவ்டு மை லைஃப் இப்போ நான் வந்து அவங்க நான் நான் இருந்தேன் நான் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு நான் வந்துட்டேன் வரும்பொழுது நான் வந்து உயிர் பொழைச்சி வந்தேன் அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ப்ளட் டு டெத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து என்னுடைய உடம்பு ஃபுல்லாகவே காயமாக இருந்துச்சு அது வந்து அண்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதை போடாமல் காயத்தோட இருந்தது அப்படின்றாங்க அந்த இடத்துல அப்போ நான் வந்து நான் என்ன விரும்புனாக்கா நான் வந்து உங்களை கொல்லணும்னு நினச்சேன் கில் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய லைஃப்பையே நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்கிறாரு நவ் இஃப் ஐ லிவ் அண்ட் இஃப் யூ விஷ் ஹீட்டு ஓகேவா இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் வந்து வாழறேன்னா அது வந்து உங்களுடைய விருப்பத்தினால தான் நீங்கள் காப்பாற்றுனால்தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐ வில் சர்வ் யூ ஆஸ் யுவர் மோஸ்ட் ஃபேத்ஃபுல் ஸ்லேவ் இப்போ வந்து நான் வந்து என்னன்னா இதனால் நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க அதனால் நான் என்ன உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன்னாக்கா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு ஃபேத்ஃபுல்லான ஒரு ஸ்லேவாக உங்களுக்கு வந்து நான் வந்து இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை தொடர போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்லேவ்னா அடிமை அடிமை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ வந்து ஃபேத்ஃபுல் அப்படின்னா நம்பிக்கையா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வில் பீட் மை சன்ஸ் டு டூ சேம் ஃபர்க்யூ மீ அப்புறம் அப்படின்னு சொல்கிறார் என அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய சன் அவனையும் வந்துட்டு உங்களுக்காகவே நான் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவோ உங்களுடைய பணியோடு செய்கிறதுக்காகவோ என்னுடைய சன்னும் நான் வந்து உங்ககிட்ட கூட்டினு வந்து உங்களுக்கு வந்து பணியாற்றுவேன் ஃபர்க்யூ மீ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் the king was very glad to have made peace with his enemy so easily and to have gained him for a friend and he not only forgave him but said he would send his servant and his own physicians to attend him and அண்ட் to restore his property. ப்ராப்பர்ட்டி இப்போ மண் மன்னிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவர் என்னெல்லாம் ஒரு சில நல்ல விஷயமா பண்ண அந்த கிங் வந்து இப்போ ரொம்ப ஆகிட்டார் ஏன்னா ஒரு எனிமையை வந்து நம்ம அமைதிப்படுத்திட்டோமே ஃபீஸ்னால் அமைதியாக சமாதானப்படுத்திட்டேமே நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் அவனை நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் சம்பாதிச்சுமே எதனால்னா நம்ம ஹெல்ப் பண்ணதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கடுத்து வந்து ஹீ நாட் ஓன்லி ஃபர் கிவ் ஹியூம் அது வந்து மன்னிச்சது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கிங்குடைய அந்த சர்வெண்ட் இருப்பாங்க இல்லையா பணியாட்கள் வேலையாட்களையும் அதுக்கப்புறம் ஃபிசிஷியன் ஃபிசிஷியனாக அந்த வைத்தியர்கள் சொல்லுவாங்க டாக்டர் நம்ம எப்படி சொல்கிறோமோ தமிழில் வந்து வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து எம்பிபிஎஸ் படிக்காமல் அந்த காலத்தில் டாக்டர்ஸ் அந்த காலத்தில் வந்து தெரிஞ்சுக்குப்பாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் ஃபிஷிஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களையும் வந்துட்டு அவருக்காக கொடுக்குறாங்க அவருக்காக கொடுக்குறாங்கன்னா அவ் அவருக்கு சென்ட் பண்ணிடுறாங்க அவர் இருக்கிற பிளேஸோ இல்லை அவரும் கூட ஒரு கிங்காக கூட இருக்கலாம் பக்கத்துல அதுபோல் அவர்கிட்ட வந்து நான் சென்ட் பண்ணுறேன் உனக்கு நான் வந்து தரேன் அப்படின்றார் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட இருந்த அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் அண்ணன் இருந்து பறிச்சு வந்து நான் வந்து ரெஸ்டோர் பண்ணுறேன் மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேவா ரொம்ப வந்து இதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார் அந்த அந்த பியர்டு மேனும் ஹேவிங் டேக்கன் லீவ் அப் துண்டட் மேன் த கிங் வெண்ட் அவுட் இன் டு த போர்ச் அண்ட் லுக்குடு அரோன் ஃபார் த ஹேர்மிட் பிஃபோர் கோயிங் அவே இ விஷ்டு ஒன்ஸ் மோர் டு பேக் அண்ட் ஆன்சர் டு த கொஸ்டின்ஸ் ஹீ ஹேட் ஃபுட் த ஹேர்மிட் வாஸ் அவுட் சைட் அண்ட் ஹீஸ் நீஸ் ஷோவிங் சீட்ஸ் இன் த பட்ஸ் தட் ஹேட் பீன் டக் த டே பிஃபோர் இப்போ வந்துட்டு அந்த பியர்டட் மேனு என்னெல்லாம் அந்த கிங்கு சொன்னாங்களோ அதெல்லாம் கைப்பற்றிக்கிட்டு அது வந்து அவர் வாங்கிட்டார் வாங்கிட்டார் அப்படின்ட்டார் ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் கிங்கும் அதுக்கு அந்த என்னெல்லாம் சொன்னார் ஃபிசிஷியன் அதுக்கப்புறம் சர்வன் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவர் வந்து சொல்லிட்டார் இல்லையா அவர்லாம் ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் பின்வாங்க மாட்டான் அதோட அந்த திருப்தியோட அந்த மேன் போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த மேன் போன உடனே வந்துட்டு வெளியில் ஃபோர்ச்சுனா முன்னாடி அது வீட்டுக்கு வெளியில் அந்த ஃபோர்ச்சுனா வராண்டான்னு சொல்லுவாங்க அது அந்த பக்கமாக அப்படியே வராரு வந்து அதுக்கப்புறம் பார்க்குறாரு இந்த சுத்திரி பார்க்குறாரு எங்கே இருக்காங்க ஹவீட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரவுன் பண்ணுறாரு அதுக்கடுத்தது வந்துட்டு மறுபடியும் அவர் கிங்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹெட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து பெக் பண்ணுறாரு மறுபடியும் கெஞ்சி கேட்குறாரு ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்த த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா முன்னாடி கேட்டிருந்தார் இல்லையா அந்த ஹேர்மீட் கிட்ட அந்த த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து இப்போவும் அவர் வந்து கேட்குறாரு எனக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சாகணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறதுக்காக கேட்குறதுக்காக போனார் த ஹேமிட் வாஸ் அவுட் சைடு இப்போ வந்து ஹேர்மிட் வந்து அது கேட்கறதுக்காக அவர் மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போனார் இப்போ ஹேர்மிட் வந்து வெளியில் போயிட்டார் உள்ளே இல்லை அந்த ஹட்டுக்குள்ளே இல்லாத அவர் வந்து வெளியில் இருக்கிறாரு எப்படின்னாக்கா அந்த நீஸ் ஓகேவா அப்படியே ஹீஸ் நீஸ் அப்படி வச்சுட்டு நீஸ்னால் மண்டிட்டு சோவிங் சீட்ஸ் விதையை அப்படியே விதைக்கிறார் சோவிங்னால் விதைத்தல்னு அர்த்தம் விதைகளை வந்து விதைச்சிட்டு இருக்கிறாரு பெர்ட்ஸ் அப்படின்னாலுமே அந்த வரப்பு அதெல்லாம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்திருப்போம் அந்த மீனிங் சொல்லியிருந்திருப்போம் முன்னாடினால வந்துட்டு அவர் வந்து டிக் பண்ணியிருந்தார் ஃப்ளோ பண்ணிட்டு இருந்தார் அந்த லேண்ட்லாம் சமம் பண்ணிட்டு இருந்தார் அந்த அந்த இடத்துல அவர் வந்து நீல் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே விதைகளை எடுத்து அப்படி தூவி விதைச்சிட்டு இருக்கிறார் அந்த டைமில் வந்து இவர் வந்து போகிறாரு இப்போ என்ன நடக்குது இங்கே வந்து அவரை பார்க்குறதுக்காக போகிறாரு எதுக்காக அப்படின்னாக்கா இந்த மூணு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருந்தார் இல்லையா த த்ரீ கொஸ்டின்ஸ் அதுக்கு இவருக்கு ஆன்சர் தேவை அதனால அவரை பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன நடக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம்

அந்த ஹேர்மிட் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் யூ ஹவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர் செட் த ஹேர்மிட் ஸ்டில் க்ரன்ச்சிங் அண்ட் ஹீஸ் தின் லெக்ஸ் அண்ட் லுக்கிங் அட் த கிங் ஹூ ஷூட் பிஃபோர் ஹிம் இப்போ ஹேர்மிட் சொல்கிறாரு ஆல்ரெடி உனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடுச்சு ஏன் இன்னும் கேட்குறீங்க அப்படின்றப்போல கேட்குறாரு அதுக்கு எப்படின்னாக்கா அந்த க்ரன்ச் க்ரன்ச்சுனா அப்படின்னாக்கா பெண்டா ஏன்னா அவர் வந்து அந்த லேண்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல க்ரன்ச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க க்ரன்ச்சிங்னா பெண்ட் ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய தின் லெக் அவருடைய அவருடைய கால்கள்லாம் எப்படி இருக்குனாக்கா அப்படியே மெலிஞ்சி போய் ஒரு மாதிரியாக திக்காக இல்லாமல் தின்னாக இருக்குது ஆல்ரெடி அவர் வந்து வீக்காக இருந்தார் இல்லையா அப்படியே அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ வந்து அந்த கிங்கை பார்த்துட்டு இது போல் சொல்கிறார் உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் கிடச்சிது ஏன் மறுபடியும் நீங்கள் ஆன்சர் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ யாருன்னா ஹூ ஸ்டூட் பிஃபோர் ஹிம் அப்போ யார் யார் விடனாக்கா இப்போ யார் அங்கே கொஸ்டின் கேட்டதுனாக்கா நம்ம கிங்கு கேட்டார் அதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த ஹோமீட்டு நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஹவு ஆன்சர் வாட் டு யூ மீன் ஆஸ்கிங் கிங் ஹவு ஆன்சர் எப்படி எனக்கு கிடச்சிது ஆன்சர் எனக்கு கிடைக்கலையே வாட் டு யூ மீன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு hermit. do you not see replied the hermit if you not pitied my weakness yesterday and had not digged these buds for me but had gone your way that man would have attacked you and he would have repented of not having stayed with me so the most important time was when you were digging the buds and i was the மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன் இப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா உங்களை நீங்கள் இன்னும் பார்க்கலையா அப்படின்ற போல் ஹேமிட் சொல்கிறாரு வந்து நீங்கள் மட்டும் நேற்று என் மேலே இறக்கம் காமிக்கலை பிட்டின்னா இறக்கம் காமிக்கிறது அப்போ என் மேலே வந்து என்னுடைய வீக்னஸ் வச்சு நீங்கள் இறக்கம் காமிக்காமல் இருந்திருந்தா இந்த பட்ஸும் வந்து தோண்டாமல் இருந்திருந்தா நீங்கள் மட்டும் உங்களுடைய வேவில் உங்களுடைய வழியில் நீங்கள் வந்து சரி கேட்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து போக போயிட்டு இருந்ததுனாக்கா இங்கே ஸ்டே பண்ணாமல் இருந்துருந்ததுனாக்கா அவன் வந்து கண்டிப்பாக உங்களை அட்டாக் பண்ணியிருந்துருப்பான் அப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா மோஸ்ட் இம்பார்ட்டன் பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து என்னை பார்க்காம என் கூட தங்காமல் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் உங்களை வந்து அட்டாக் பண்ணியிருப்பான் அப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் அப்படின்னா நான் தான் நீங்கள் என்னை சந்தித்ததுனால தான் உங்களுக்கு வந்து அவன் வந்து உங்களை கொல்லாமல் இருந்திருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லைனில் இந்த லைன்ஸில் அவர் சொல்கிறாரு ஹேமிட் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அண்ட் டு டூ மீ குட் வாஸ் யுவர் மோஸ்ட் பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் என் கூட ஸ்டே பண்ணது மட்டும் இல்லாமல் என் கூட நீங்கள் வேலை செஞ்சது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் அதான் வந்து முக்கியமான வேலை நீங்கள் முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லைங்களா நான் எந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்களா அப்போ என் கூட செஞ்ச அந்த வேலை தான் இம்பார்ட்டண்டான மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த ஹேமீட்

அவனுக்கு வந்து நம்ம அட்டென்ட் பண்ணோம் இது அட்டன் பண்ணாமல் இருந்து நம்ம அவனை விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து அவன் மனசில் வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இல்லாமல் வழி வாங்கணுன்ற குணத்தோட அவன் செத்து போயிருப்பான் அப்போ நம்ம அவனுக்கு அந்த செஞ்ச அவனுக்கு நம்ம அந்த மெடிக்கல் சப்ளை பண்ண அந்த டைம் நல்ல நேரம் அவனை நம்ம பார்த்தோம் இல்லையா அவனை வந்து நம்ம பார்த்துட்டு அவனை சந்தித்தது தான் நல்ல ஒரு மனுஷன் அப்போ யாரை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ எந்த நேரத்தில் என்ன செய்கிறோமோ அதை வந்து இம்பார்ட்டன்ட் எதை பற்றியும் நம்ம பாதர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல வந்துட்டு இல்லைனா வந்து அவனும் என்ன பண்ணியிருப்பான் இவங்கள பார்க்காம இவரு ஹெல்ப் பண்ணாமல் இப்போ உங்களுக்குள்ளார வந்து ஒரு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணாமல் போயிருந்தாங்கன்னா அவனும் சப்போஸ் செத்து இருந்தானோ என்ன நடந்துருனாக்கா ஒரு ரிவெஞ்சியோட ரிவெஞ்சி தாட்டோட வந்து செத்துட்டு இருப்பான் அப்படின்ற போல் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஹி வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன் அதனால தான் வந்து அவன்தான் இந்த நாளுடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்தது வந்து வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் அப்போ வந்து நான் அவனை வந்து அன்றைக்கி சந்தித்த அன்றைக்கி சந்தித்தது தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆட்களை சந்தித்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவனை நீ சந்தித்து அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல வேலை செஞ்ச அந்த பிஸ்னஸ் தான் நீ வந்து செஞ்ச ஒரு நல்ல வேலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து டைமுக்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எப்போ நல்ல நேரம் எது நல்ல வேலை அப்படின்னா யார் கூட நம்ம இருந்தால் நல்லது அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரிமெம்பர் தென் தேர் இஸ் ஒன்லி ஒன் டைம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நவ் இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி டைம் வென் வி ஹாவ் எனி பவர் அப்போ வந்து மறுபடியும் சொல்கிறாங்க ஓகேவா நம்ம வந்து அந்த டைமில் அந்த நேரத்தில் நம்ம யார் கூட எந்த வேலையை எப்படி செய்கிறோமோ அதான் மோஸ்ட்டு இம்பார்ட்டன் அது மட்டும் இல்லாமல் நேற்று என்பது வந்து முடிஞ்சு போச்சு நாளை என்பது நிச்சயமற்றது இன்றைக்கி என்ன நடக்குதோ அதான் வந்து உண்மையானது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நேற்று நம்மக்கிட்ட ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க இப்போ இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நாளைக்கு வந்து இவங்க வருவாங்க நம்ம கூட நாளைக்கு இந்த வேலையை செய்யலாம் நாளைக்கு தான் நல்ல நேரம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மக்கிட்ட இப்போ இந்த டைமில் யார் யார் இருக்காங்களோ எந்த டைம் நல்ல நேரமும் நம்ம என்ன செய்கிறோமோ மற்றவங்களுக்கு அதான் நல்ல டைமு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மூணு சொன்னே நான் யார் கூட இருக்கணும் எந்த வேலையை செய்யணும் எந்த டைம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கொஸ்டினியும் கேட்டிருந்தாங்க மூணு கொஸ்டின்ஸில் எந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்றதுக்கு ஆன்சர் இப்போ கிடைச்சிடுது யார் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதும் இப்போ தெரிஞ்சிருக்குது எந்த வேலை வந்துட்டு நல்ல வேலை எதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்றதுக்கு ஆன்சர் கிடைச்சிருது அப்போ அந்த ஹேர்மேட் சொல்லியிருக்கிறாரு இதுதான் அப் நேற்றைய தினம் முடிஞ்சு போச்சு நாளைய தினம் நிச்சயம் பண்ணுறது இன்றைய தினமே நம்ம கையில் இருக்கிறது அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் த மோஸ்ட் நெசசரி பர்சன் இஸ் த ஒன் வித் ஹூம் ஆர் ஃபார் நோ மேன் நோஸ் வெதர் ஹூ வில் ஹவர் ஹேவ் டீலிங் வித் எனி ஒன் இயல்ஸ் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஃபியர் இஸ் To do that person good, because for that purpose alone was man sent into this life. இப்போ மோஸ்ட் நெசசரி நெசசரினா தேவையான அர்த்தம் நெசசரி அப்போ மோஸ்ட் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே தேடாதீங்க இப்போ உங்ககிட்ட யார் இருக்காங்களோ உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் மோஸ்ட் நெசசரி அவங்களுக்காக நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க இதே வந்து அனதர் அனதர் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து டீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தேவையில்ல இப்போ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மோஸ்ட் அஃபியர் ஃபியர்ஸ் டு டூ த பர்சன் கூட்டு அவங்களுக்கான அந்த அவங்க தான் உங்க கூட இருந்தாங்க இல்லையா அந்த டைமில் ரைட் டைமில் உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்டு குட் பர்சன் அவங்க தான் வந்து மிக சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது செய்யுங்க அந்த டைமில் அந்த வேலையில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் கடவுள் நம்ம மனுஷனை இந்த பூமிக்கு அமுச்சு வச்சுருக்காங்க நம்ம நம்ம லைஃப்பை எல்லாருக்கும் விட்டு கொடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச போல் நம்ம வாழணுன்றதுனால தான் அந்தளவு நமக்கு நமக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டோரியை முடிக்கிறாரு லியோ டால்ஸ்டாய் ஸ்டோரி எல்லாமே வந்து வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதில் வந்து நல்ல ஒரு கருத்து கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு தீம் நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த ஸ்டோரியில் நம்ம த த்ரீ கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டோரி நம்ம பார்த்துருக்குறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது கிங்குக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து ஆன்சர் கிடைச்சிடுது அந்த த்ரீ கொஸ்டின்ஸுக்கான இப்போது நம்ம நல்ல டைம்க்காகவும் நல்ல நபருக்காகவும் நல்ல வேலைக்காகவும் நம்ம எப்போதுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதான் நல்ல வேலை நம்ம என்ன டைமில் நம்ம பண்ணுறோமோ அந்த வேலையோ அதான் நல்ல டைம் அதுக்கப்புறம் நம்ம யார் கூட இப்போதைக்கு இருக்கிறோமோ அதான் வந்து அவங்க தான் நல்ல குட் பர்சன் Okay, thank you so much for watching this video. Thank you.